ஹே காய்ஸ், இன்னைக்கு ஜாய் கிச்சனில் என்ன ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சில்லி எக் எப்படி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த சில்லி எக் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அருமையாக செய்வாங்க, நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்களும் அம்மாவும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி 5 முட்டையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றாவும் கொட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டி லைட்டாக இப்படி ஹோல் போட்டு அதுலேருந்து மஞ்சள் கரு விழுகிற மாதிரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரித்து தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுட்டு செய்யும் போது அந்த மஞ்சள் கருவோட வாசம் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ தனியாக அடிக்கும் போது உங்களுக்கு அது தனியாக கட் பண்ணி நம்ம போடும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் கரு வேணான்றவங்க கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி வெறும் வெள்ளைக்கருவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி 5 முட்டையும் நம்ம தனித்தனியாக அடித்து தான் எடுக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ரெண்டுத்திலையும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அதை நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அதே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு, நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம், வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வரும். அதே மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு இப்படி கவுத்திங்க அப்படின்னா அழகாக விழும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம அழகாக கேக் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு, மஞ்சள் கரு வெள்ளைக்கரியும். ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் இருக்கணும் ஆனியனு. நம்ம செஞ்சு வச்சுருக்க மஞ்சக்கருவை வந்து இன்றைக்கி பன்னீர் ஷேப்பில் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி பன்னீர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வெள்ளைக்கருவை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே முட்டையில் ஒரே மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ், பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே இந்த மாதிரி சைஸ் க்யூப்ஸாக எடுத்தாச்சு. மஞ்சள் கரு கொஞ்சம் சின்னதாகவும் வெள்ளைக்கரு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாகவும் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ ஸ்பூன் எடுத்திருக்கோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார், மைதா மாவு 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். நார்மலாக சில்லி எக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து கம்மியாக ஃப்ரை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் கம்மியான ஆயில் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா எக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்குவில் மசாலா வந்து ரொம்ப நேரம் கோட் ஆகணும்னு தேவையில்லை, அவசியம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலரை விட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். அடுத்த செட் போட்டு இதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலில் வேணாலும் நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். மசாலாலாம் ஒட்டி நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வரும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஒரு பேனில், அதே பேனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம். ஆயில் எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி
நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டிருக்கோம். நாங்கள் இதில் ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணியிருப்போம். ஆயிலில் வந்து நம்ம பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. நாங்கள் அதை கடைசியாக தான் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கோம். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் கொடமிளகா வந்து ஒரு அரை கொடமிளகா அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிடாதீங்க, ஹை ஃப்ளேம்லே பண்ணுங்கள். அடுத்தது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள், கலருக்காக அதை ஆட் பண்ணுறோம். அடுத்தது பெப்பர் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு நம்ம கலருக்காக போடுறது, அதனால கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம். உங்களுக்கு உங்கள் தேவை கலப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா தேவை கலவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். பச்சை மிளகா வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், நாங்கள் அதை மிஸ் பண்ணனால கடைசியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் ஹீட் ஆனதும் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் தெரிஞ்சு நல்லா வந்துடுச்சு, நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருந்தா அந்த ப்ரெட் அந்த எக் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் போட்டிருக்க மசாலா வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கோட்டாகி வந்துடுச்சு பாருங்கள். பன்னீர் இது வந்து எக் பன்னீர் மாதிரி ஆகிடுச்சு, அந்த பன்னீர் கியூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணனால. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி கொஞ்சமாக லாஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக கட்டியாகும், அதனால் நீங்கள் தண்ணி கூட விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக காரத்தை பார்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் உள்ளே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டான நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட்டாறவளுக்கு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே திக்காக இருக்குது, நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே சுவையான டேஸ்ட்லேயும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும்.